கதிரவன் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ப்ரிங்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ முக சுருக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம நார்மலா நம்ம கண்ணில் தான் வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் தெரியக்கூடியது. ஸோ கண்ணுக்கீழே இருக்க சுருக்கங்கள் தான் வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா மேஜராக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரான காஸ் வந்து நம்ம கண்ணை ரப் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணை காலையில் எழுந்தோடனே ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி கண்டினியூஸாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்க கொலாஜன் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ கண்ணு கீழே இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ஸ்பெக்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை ரொம்ப கண்ணு ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது மசில்ஸ், கண்ணை சுற்றி இருக்க மசில்ஸ் வந்துட்டு ரொம்ப கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கீழே பிரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏஜ்டு ப்ராசஸ். ஸோ வயசு ஆக ஆக நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க கொலாஜன் கண்டென்ட் வந்து கம்மி ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுட்டு இருக்கணும். ஸோ டயட்டில் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எது எடுத்தாலுமே நம்ம வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இது தவிர்த்து நிறைய ஹோம் ரெமிடிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரிங்கிள்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எந்த ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டினியூவஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஒரு 3-4 மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இதுக்குமே ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தான். ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து யுவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லோஷன் இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஸ்கின்லேருந்து பிரிங்கிள்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ காஸ்மெட்டிக் சைடு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு பண்ணும்போது. ஸோ அந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் லேயரில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா லேசர்ஸுமே ஐஸ்க்கு மட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய சுருக்கங்கள், ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்களுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குது. அண்ட் பீல்ஸுமே அவைலபிள் இருக்குது. கெமிக்கல் பீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே ரிசல்ட் இருக்க மாதிரி இருக்கும். இது போக ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஸ்கின் டைட்னிங் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி த்ரெட்ஸ் பண்ணலாம். ஸோ த்ரெட்ஸ் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சைட்ஸ்ல வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லூசா சாகி ஆகி விரிங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு த்ரெட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது தவிர்த்து வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைரலோனிக் ஆசிட், ரெட்டினோல்லாம் அதிகமாக இருக்க மாதிரியான ஃபேஸ் வாஷஸ், க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு செக்மெண்ட்ல விரிங்கிள்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.